ஜெயாடிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தாழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் மன்னர் குடி கொண்ட மன்னார்குடி, இந்த மன்னார்குடி அப்படிங்கிறப்போ ராஜகோபால சுவாமின்னு இருக்கும் இந்த ஊரும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பெருமாளும் வரப்பிரசதி பெற்றானவர்கள். மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை போய் நம்ம சேவிக்கும் பொழுது அவன் மாடை வைத்து கொண்ட அந்த வில்லுன்னு சொல்லக்கூடிய அந்த அம்புல இருந்து அந்த சரம் சொல்லக்கூடிய அந்த சாட்டை பெறப்பட்ட கோலத்தில் இருப்பான். இடுப்பில் ஒரு மணி கட்டி, அதாவது மாடு மேய்க்கும் சிறுவனாக காட்சி கொடுப்பான். பெரிய மன்னராக இருந்தாலும் மாடுன்னு சொல்லக்கூடிய நம்மளெல்லாம் மேய்க்கக்கூடிய மாடுன்னா ஆத்மா, அதனால தான் மாட்டு பண்ணேன்னு சொல்கிறது. மாடுல ஏன் எல்லா வகை தேவர்களும் இருந்தாங்க அப்படின்னா அது ஆத்மாவை குறிக்கும், நல்லதையே செய்யும், நல்லதையே புசிக்கும்ங்கிறனால. அந்த மாதிரி தான் மாடு மேய்க்கும் கண்ணான்னு சில பாட்டுகளை கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மன்னர் வாழ்ந்த மன்னார்குடிங்கிற அந்த கோயில் சிலமாக இருந்தால் கூட அவை மன்னராக கம்பீரமாக அரண்மனையில் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செய்யவில்லை. மன்னராக இருந்து ஆட்சி செய்வதை காட்டிலையும் மக்களுடைய ஆத்மாவாகவும் மக்களாகவும் ஒன்று திறந்து ஆடு மகளை மேய்க்கும் ராஜகோபால சுவாமியாக இருப்பான். இந்த வைணவ கோயிலில் இதுவும் 108 திருப்பதியில் பேர் பெற்ற இதாக இருந்தாலும் பெரும்பாலும் பெருமாளை கண்ணனாய் வண்ணனாய் மன்னனாய் பார்க்குறோம். மன்னன்னா நின்ற கோலத்திலேயே அரசாட்சி புரியவனாக இருந்தாலும் கூட மக்களை காப்பதற்காகவும் மக்களை காத்து ரசிப்பதற்காகவும் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்களை ஓட்டுவதற்காகவும் பிரதானமாக விவசாயத்துக்கு முக்கியமான ஆடு மாடுகளுடைய வலியுறுத்துகளை நமக்கு உணர்த்துவதற்காகவும் இந்த கண்ணன் ராஜகோபால சுவாமியாக இங்கே இருக்கிறான். இந்த விக்கிரகத்தை இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறான். நான் விக்கிரகம் சொல்கிறது கண்ணாவுடைய ஆத்மாவை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த கண்ணன் அவ்வளோ அழகு பொருந்தியவன். அது இந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமிகளில் எல்லா வைணவ திருக்கோலங்களும் எல்லா வைணவ விசேஷங்களும் பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருந்தாலும் தன்னுடைய சுபருவத்தை இந்த ராஜகோபால சுவாமி மாற்றிக்கிறதே இல்லை. இதிலிருந்து நம்ம கற்றுக்கிறது என்னன்னா பெரிய பெரிய பதவி பெரிய பெரிய இதுகளை வந்தாலும் கூட தன்னுடைய எலாத்தமாகவும் எளிமையாகவும் இருக்கணும், பிறருக்கு உதவி செய்யணும், அதுபோக ஆடு மாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆடு மாடுகள் மூலிமா தான் விவசாயம் செழிக்கப்படும். இந்த ஸ்தலத்துக்கு போய் சேவிக்கிறப்போ நமக்கு படித்துட்டு வேலை வாய்ப்புக்காக இருக்கக்கூடிய அமைப்பும் நம்மளுடைய பதவி உயரமும் வழங்கி நமக்கு செல்வ நிலையும் கொடுப்பான் இந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை நானும் வணங்கி உங்களையும் வணங்க சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பணம் கோரக்கநாதர் அடிமை, டி ஆனந்தாழ்வார், வணக்கம்.